எந்த செவ்வாய்க்கிழமையிலும் நாங்க மஹிந்த ராஜபக்ச அவர்களோட எதிர்கட்சி தலைவரோட நாங்க மீட்டிங் வைக்கிறது. நேத்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்கட ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபே ராஜபக்சக்கு நான் வர சொன்னாச்சு. நேத்து இருந்தாங்க கட்சியில லீடர்ஸ் எல்லாம் எங்களோட வந்து நாங்க டிஸ்கஷன் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாச்சு. நாங்க டிஸ்கஸ் பண்ணனே என்னடா இந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல நாங்க எப்படி எல்லார்கிட்ட ஓட் எடுத்து இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் நாங்க செய்யறேன்னு தான் நாங்க பேசினேன். இப்ப நாங்க அதுல மெயின் நாங்க கன்சிடர் பண்ண என்னன்னா யாழ்ப்பாணன்ற தமிழ் மக்கள் நாங்க எப்படி எடுக்க போறோம் இந்த எலெக்ஷன்ல. யாழ்ப்பாணன்ல இருக்க தமிழ் கட்சியோட எப்படி நாங்க பேச போறோம். அதோட இப்ப யாழ்ப்பாணம்ல இருக்க பிரச்சனையே வேற, பட்டிக்ளோர் இருக்க பிரச்சனையே வேற, தோட்டத்தில் இருக்க தமிழ் மக்களோட பிரச்சனையே வேற. எப்படி இந்த பிரச்சனைக்கு நாங்க வேலை செய்யறது, எப்படி நாங்க ஹேண்டில் பண்றது, அதோ நாங்க மிச்சம் நாங்க டிஸ்கஸ் பண்ணாச்சு. அதோட நாங்க முஸ்லீம் கட்சியோட எப்படி நாங்க பேச போறோம், அவங்க கிட்ட ஓட் எடுக்கிறதுக்கு நாங்க எப்படி நாங்க பாக்குறோம். அதோட நேற்று மீட்ல மெயின் பாயிண்ட் என்ன, யாழ்ப்பாணம் தமிழ் மக்களோட ஓட் நாங்க எப்படி எடுக்க போறோம், அதோட முஸ்லீம் மக்களோட ஓட் நாங்க எப்படி எடுக்க போறோம். அதுக்கும் வேற வேற டீம் நாங்க ரெண்டு பேரும் போட்டாச்சு. அந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல அவருக்கு ஜனாதிபதி ஆக்குறதுக்கு சிங்கள மக்களோட மட்டும் இல்ல, தமிழ் முஸ்லீம் கத்தலிக் எல்லாரோட ஓட் எடுத்து எப்படி அவர் ஜனாதிபதி ஆக்குற, அதுதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணேன். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.